என்னத்த வச்சு இப்படி திருகுற? பசல் போடுறேன். அப்படின்னா எல்லா கலரையும் ஒரே பக்கத்துல சேர்க்கணும். இது என்ன, ஒரு பத்து நாள்ல சேர்த்துருவியா? பத்து செகண்ட்ஸ்ல போடணும். நான் டூ செகண்ட்ஸ்ல போட்டுருவேன். எப்படி பிச்சு அப்படியே ஓட்டிடுவேன். நீ சொல்றது பசில்ஸ் இல்ல, ஃப்ராடு. மாமா உள்ள போலாம். ஏன் குழந்தைய வீட்டுக்குள்ளேயே அடைச்சு அடைச்சு வளர்க்கறீங்க? நாலு இடத்துல பழக விட்டாதான் நல்லது கட்டதெல்லாம் தெரியும். ஆண்டி இல்ல? ஆமா, நீ ஆண்டி இல்லாத நேரம் பார்த்து வந்து ஆண்டி இல்ல ஆண்டி இல்லன்னு கேளு. குழந்தைய உள்ள கூட்டிட்டு போ. ஆமா, குழந்தைய உள்ள கூட்டிட்டு போங்க. மைனா ஐயா, இங்க வா. நீ எப்ப வந்தாலும் சரி போனாலும் சரி இந்த ஆளோட வச்சுக்க. அது அந்த புறம். அது அந்த புறமா? அம்மா வராங்க, அம்மா வராங்க. ஹலோ ஆண்டி. ஹலோ, எப்பப்பா வந்த? இப்பதான் ஆண்டி வந்தேன். உட்கார். தேங்க்யூ. சரியா உட்காரு. ஓ ஆண்டி, அம்மா சொன்னாங்க அந்த ஆள் வந்து உங்களை கண்ணம்னு திட்டினாமே. சொல்லுங்க, கையால உடைச்சிடலாம். அந்த ஆளோட கைய கால உடைக்கிறதெல்லாம் அவ்வளவு சுலபம் இல்ல. அப்படின்னா அப்பாட்ட சொல்லி உள்ள வச்சிட வேண்டியதானே? அவரை உள்ள வைக்கணும் தான் நானும் ஆசைப்படுறேன். அதுக்கு கொஞ்சம் பொறுமையா இருக்கணும். உங்க பொறுமை நினைச்சா எனக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது. நம்ம விஷயத்துல பொறுமை எல்லாம் கிடையாது. அடிக்க வேண்டியது புத்தூர் அனுப்ப வேண்டியது, அடிச்சு கால உடைக்க வேண்டியது புத்தூர் அனுப்ப வேண்டியது. புத்தூர் டாக்டர் உனக்கு என்ன கமிஷன் கொடுக்கறானா? அடிப்பேன் புத்தூர் கருப்பேன் புத்தூர் கருப்பேங்கிறிய. உன்னோட உதவி தேவையா இருக்கும் போது சொல்லி அனுப்புறேன். நீ இப்ப போலாம்பா. சரி மதன், நேரங்காலத்தோட வீடு போய் சேர்ப்பா. சரி போயிட்டு வா. என்னப்பா வரைய வர நேரம் போட்டுட்டு இருக்க? நீ அடிப்பட்டுக்கு போல பாத்து போ. புத்தூர் வேலை எத்தவன் உனக்கும் தொத்திக்கிச்சா? மூணு வாட்டி கைய விட்டு விட்டு தட்ட. கோச்சுக்காத பங்கசா, நான் சொல்றத கேளு. விடியா? நான் சொல்றத கேளு. விடுனா. ஹலோ. ஹாய் டார்லிங், முரளி பேசுறேன். என்னடி தியா? ஓ, பக்கத்து ஆள் இருக்கா? யாரும் இல்ல. சொல்லுடி, இந்த குடும்பம் தானே வேணாங்கிறது. போன் வழியா தரேன். ரிசீவர்ல காது வைக்கிற இடத்துல வாய் வை, முத்தத்தை ரிசீவ் பண்ணிக்கோ. ஏய், என்ன நீ பதிலுக்கு தர மாட்டேங்க? உன்னோட முத்தத்தோட சத்தத்தை கேட்டப்பா என் மனசுக்கு நிம்மதி. கமான் குயிக். எங்க இருந்து பேசுறான்னு கேளு. எங்க இருந்து பேசுறீங்க? சோம் சுந்தரம் பார்க் பக்கத்துல இருக்க பூத்ல இருந்து பேசுறேன். பேச்ச கண்டினியூ பண்ணு, வளராம பேசு. ஹலோ, சும்மாதான் கேட்டேன், வேற ஒண்ணும் இல்ல. சரி வந்துடுறேன். ஓகே. அம்மா, ரொம்ப நேரமா பேசுறியா? ஓ, அம்மா வீட்ல இல்லையா? எக்ஸ்கியூஸ் மீ. ஏய், என்ன தடுமாறுற மிஸ்டர்? நீங்க ரொம்ப நேரமா பேசிட்டு இருக்கீங்க, நானும் கொஞ்சம் பேசணும். நான் பேசினதுக்கு அப்புறம் பேசுங்க. ஹலோ. ஹலோ. டேய், நான் போன்ல பேச வரல, உங்ககிட்ட தான் பேச வந்திருக்கேன். ஷோ. மாடு புந்துடுச்சு, விரட்டுது, விரட்ட போறேன். சார் அத கேக்குறாரு, கொடுத்துட்டு பேசுறேன். எதிர்ப்பு இருக்கும்.
சமாளிக்கணும். ஒருத்தரை சந்திக்கணும், அவர் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாரு. என்ன இவ அடிக்கடி யாரையோ பார்க்கணும்னு போறா, யார பார்க்க போறா? நீங்க எப்போ வீட்டுக்கு வருவீங்க? கண்டிப்பா உங்க கல்யாணத்துக்கு வருவேன். உங்க டேடி என்ன விஷயம் தெரியுமா? ராதாவும் முரளியும் காதலிக்கிறாங்க. அடிக்கடி அவன் கைய கால உடைக்கிறேன் சொல்லிட்டு எங்க ஆபீஸ் கதவை உடைக்காத பண்ணி. நான் ஒன்னே ஒண்ணு சொல்றேன் கேளு. நான் வயசுல பெரியவன், அனுபவஸ்தன். நான் சொல்றத கேப்பியா? இந்த ராதா முரளியினுடைய காதலை எப்படி பிரிக்கணும்னா, முள்ளு மேல போட்ட துணி மாதிரி அலக்கா எடுக்கணும். அத எங்கிட்ட விட்டு அந்த பொறுப்பை நான் ஏத்துக்கிறேன். பைசானாலே இப்படிதான் போல இருக்கு.